கார்த்திக் வானதி சீரியல் ஜூன் 20ஆம் தேதி எபிசோடுக்கான ப்ரோமோ ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, ஸ்வேதா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் அண்ணி, நீங்கள் அந்த பார்ட்டியில் இருக்கக்கூடாது அப்படின்னு. அதுக்கு வானதி சொல்கிறாங்க, வெட்டிங் டே அதுவுமா நீ என்கிட்ட இப்படி ஒரு ஆசையை கேட்குற, நான் நிறைவேற்றாமல் இருப்பேனா, நான் கண்டிப்பாக பார்ட்டிக்கு வரமாட்டேன் ஸ்வேதா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வானதி அந்த இடத்துலேருந்து போன பிறகு நேராக அமுதா வந்து கேட்குறாங்க ஸ்வேதா கிட்டே, ஸ்வேதா என்னாச்சு அப்படின்னு. அப்போ ஸ்வேதா சொல்கிறாங்க, அன்னி கண்டிப்பாக அந்த பார்ட்டிக்கு வரமாட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட அமுதாவும் ஆர்த்தியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அமுதா ஆர்த்திக்கிட்ட சொல்கிறாங்க, அப்பாடா ஒரு டிக்கெட்டை ஈஸியாக காலி பண்ணியாச்சு, இன்றைக்கி இந்த பார்ட்டியில் நம்ம தாண்டி கெத்து அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சாயந்தரம் ஆகுது, பார்ட்டியும் ஆரம்பிக்குது. அப்போ வானதி என்ன பண்ணுறாங்கன்னா நேராக ஆஃபீஸ் கிளம்பிடுறாங்க. அப்போ ராஜேஸ்வரி கேட்குறாங்க, வானதி என்னாச்சு அப்படின்னு. அப்போ வானதி சொல்கிறாங்க, அம்மா ஒரே ஒரு ப்ராஜெக்டில் மட்டும் கையெழுத்து போட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பு. ராஜேஸ்வரியும் சரி உடனே வா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வானதி நேராக ஆஃபீஸ் போகிறாங்க. இந்த பக்கம் எல்லாருமே பார்ட்டியெல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்வேதா, ஆர்த்தி, அமுதா, ராஜா எல்லாரும் உட்காந்துருக்காங்க. ஸ்வேதா அமுதாட்ட சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, இன்றைக்கி அண்ணி வரமாட்டாங்க அப்படின்னு. ராஜேஸ்வரி ரொம்ப நேரமாக வானதிக்கு வெயிட் பண்ணுறாங்க, வானதி வரவே இல்லை. எல்லாருமே வானதியை தான் கேட்குறாங்க. அப்போ ராஜேஸ்வரி நேராக வானதிக்கு கால் பண்ணி வானதி என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வானதி சொல்கிறாங்க, அம்மா நான் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ ராஜேஸ்வரிக்கு ஒரு டவுட், இந்த அமுதா ஸ்வேதா கூட சேர்ந்துக்கிட்டா, கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு. ராஜேஸ்வரி நேராக வானதியோட ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே வானதி தனியாக நிற்கிறத பார்த்துட்டு செமையாக அதிர்ச்சி ஆகுறாங்க. நம்ம ராஜேஸ்வரி நேராக வானதிக்கு கால் பண்ணுறாங்க. வானதி கால் அட்டன் பண்ணி, அம்மா கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ராஜேஸ்வரி கேட்குறாங்க, என்ன ஆஃபீஸில் யாருமே இல்லை, உனக்கு மட்டும்தான் மீட்டிங்கா அப்படின்னு. அப்போ வானதி திரும்பி பார்க்குறாங்க, பார்த்தா ராஜேஸ்வரி நிற்கிறத பார்த்துட்டு செமையாக அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ நம்ம ராஜேஸ்வரி கேட்குறாங்க, வானதி என்கிட்டையும் போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டே இல்லை, உன்னை யார் வரக்கூடாதுன்னு சொன்னது அப்படின்னு. அப்போ வானதி அமைதியாக நிற்கிறாங்க. அப்போ ராஜேஸ்வரி நேராக வானதியை கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டே நேராக பார்ட்டிக்கு வராங்க. ஸ்வேதா வந்து அமுதா ஆர்த்தி எல்லாருமே ராஜேஸ்வரியை தேடுறாங்க. அப்போ ராஜேஸ்வரி வானதியை கூட்டிகிட்டு வரதை பார்த்துட்டு சமய அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ ஸ்வேதா வானதியை மறைக்கிறாங்க. அப்போ வானதி சொல்கிறாங்க, அம்மா நான் போயிடுறேன் அப்படின்னு. அப்போ ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, இந்த வீட்டுக்காக நீ என்னென்ன பண்ணியிருக்க, இன்றைக்கி ராஜாவுக்கும் ஸ்வேதாவுக்கும் வெட்டிங் டேனா, அதுக்கு காரணம் யார், நீ தானே ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்ச, அப்படி இருக்கையில் நீ எப்படி இந்த இடத்த விட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானதியை கேக்கில் உள்ள மெழுகு வருத்தியை எரிக்க சொல்கிறாங்க. அப்போ நம்ம வானதி கொளுத்து போகிறாங்க. அப்போ டக்குன்னு ஸ்வேதா தள்ளி விட்டுட்டு வானதியை அவமானப்படுத்துகிறாங்க. இதை பார்த்துட்டு அங்கே உள்ளவங்க எல்லாருமே ஸ்வேதாவை திட்டுறாங்க, இவன் யாரோ ஒருத்தனுக்கும் குழந்தை பெற்றா, ஆனால் வானதி கல்யாணம் பண்ணி வச்சா ராஜாவை, இவளுக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் வானதி எப்படி அவமானப்படுத்துவா அப்படின்னு ஸ்வேதாவை பேசுகிறாங்க. அப்போ அமுதா சொல்கிறாங்க, பாத்திய ஸ்வேதா, நான் அப்போவே சொன்னேன், இந்த வானதி இதுக்காக தான் இந்த பார்ட்டியை ரெடி பண்ணியிருக்கா அப்படின்னு. அப்போ ஸ்வேதா அழுதுகிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க.